கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Sorry, Father. I require some details from you. நீங்க சொன்ன அந்த இயர்ல நீங்க சொல்ற அதே தேதியில அந்தோனிங்கிற சிறுவன் ஃபாதர் லூயிஸோட கையால அப்பம் கொடுக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணியிருக்கிற ரெக்கார்டு இது. எங்க திருச்சபை மூலமா ஸ்காலர்ஷிப் அவருக்கு கொடுக்கப்பட்டு அவர் ஸ்கூலை முடிச்சிருக்காரு. அப்புறம் அவரு மாயவரம் மன்னம் பந்தல்ல இருக்கிற ஏவிசி காலேஜில் பிஏ முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கோவை சட்டக்கல்லூரியில் பிஎல் முடிச்சார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு தெரியணும். ஐ வாண்ட் ஆல் தி டீடைல்ஸ் ஆன் மை டேபிள். ஓகே. ஐ வாண்ட் ஆல் தி டீடைல்ஸ். ஓகே. எப்படி இத்தனை நாளா தண்ணியிலிருந்து வீணா போகாம போச்சு? உப்புல கடந்த எந்த பொருளும் கெட்டு போறதில்லை. அதே மாதிரி தான் உப்பு தண்ணியில் கடந்த இந்த பணங்களும் இவ்வளோ நாளும் அழுகாம இருந்திருக்கு. இன்னும் ஆஃப் அன் அவர்ல எல்லா டீடைல்ஸும் தரேன். நாயர், ஹிந்துவா பிறந்த ஒருத்தன் கிறிஸ்துவனா வளர்ந்த ஒருத்தன் ரெண்டு பேருமே ஒன்று தான். அவன் தான் நாம தேடிட்டு இருக்க சிட்டிசன். அறிவானந்தன்ற பேர்ல பிறந்து அந்தோனின்ற பேர்ல வளர்ந்த அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், நாயர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மேடம், உங்களை பார்க்க மசூதி தெரு இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. நீங்க அரேஞ்ச் பண்ணியிருந்த கான்ஃபரன்ஸ்க்கு நானும் வந்திருந்தேன் மேடம். சட்டத்தை வித்தியாசமான முறையில் அணுகிறவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தீங்க. அப்படி ஒரு ஆள் எங்க ஏரியாவில் இருக்காரு மேடம். யாரு? அப்துல்லா மேடம். அப்துல்லா, மிஸ்டர் சேகர், நீங்க சொன்ன அப்துல்லா? இவரை மாதிரி இருப்பாரா? இவரே தான் மேடம். உங்க ஸ்டேஷன்ல இவர் பேர்ல ஏதாவது கேஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எந்த கேஸும் இல்ல. நான் இங்க வந்து 3 வருஷம் ஆகுது. உங்களுக்கு இவரை பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணா கேளுங்க, கரெக்ட் பண்ணி தரேன். நோ நோ, இது இதோட இருக்கட்டும். வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். யூ மே கோ நவ. ஓகே மேடம். கில்பர்ட், நாயர்,
அப்துல்லா மாதிரி ஒரு தங்கமான புள்ளைய இந்த காலத்துல பார்க்கவே முடியாது சார். கோணி விரிச்சு செருப்பு தச்சிட்டு எனக்கு முதல் போட்டு இந்த கடையை வச்சு கொடுத்ததே அப்துல்லானந்தாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போன எங்க பசங்களை அப்துல்லா தம்பி தான் திரும்ப படிக்க வச்சாரு. வாழ்க்கையில சோம்பேறித்தனம் மட்டும்தான் ஊனம்னு சொல்லி என்னையும் நடக்க வச்ச ஒரு நல்லவர் தான் அப்துல்லா. வீடா அவனுக்க கூட இருக்கிற எனக்கே தெரியாது. அவ எப்ப வராரு, எங்க போறாரு, எங்க தூக்குறாரு, அப்புறம் நீ எங்க போய் பார்க்க போற? மேடம் நாம சந்தேகப்பட்டு சரிதான். அப்துல்லா கடை 1996க்கு அப்புறம் தான் அங்க வந்திருக்கு. அவனோட ஆக்டிவிட்டீஸ் அந்த கடை எம்ப்ளாயிஸ்க்கே தெரியல. அப்பப்ப அவன் கடைக்கு லீவ் விட்டுருக்கான். அந்த லீவோட பிபிஎஸ்ஓட கடத்தப்பட்ட நாட்கள் கோயின்சைட் ஆகுது. நாயர் நாம உடனே ஒரு பிளான் பண்ணணும். அநேகமா நம்ம குற்றவாளி கிட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். நெருங்கிட்டாங்க. சிபிஎஸ் சரோஜினி ஹரிச்சந்திரன் நம்ம கிட்ட நெருங்கிட்டாங்க. அடுத்த கடத்தல் நடக்கிறதுக்கும் நம்மள அவங்க நெருங்கிறதுக்கும் சரியா இருக்கும். சோ நம்ம பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும். அது சரி தம்பி. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம விஷயத்துல ஒரு பக்கம் சிபிஐ ஒரு பக்கம் போலீஸ் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மூணாவது கிட்னாப்ப பப்ளிக்கா செய்யணும். நானும் வாப்பாவும் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி ஒவ்வொரு கடத்திலும் அவங்க இடத்துலயே நடக்கணும். அது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சே நடக்கணும். அப்போதான் நாம வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவங்களுக்கு இடியா இருக்கும். நாளை காலையில வழக்கமா அவன் தொழுக போற நேரத்துல மாஸ்க சுத்தி நம்ம ரெடியா இருக்கணும். தெருவில் இருக்கிற யாருக்கும் நம்ம மேல எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. வரவே வராது. சந்தேகமே வராத மாதிரி அந்த டிஜிபி ஆபீஸ்க்குள்ள நான் போறேன். தம்பி நாங்களும் இல்லைன்னு நான் தனியா போறேன். வேற யாரும் வேண்டாம். தம்பி தனியா போ. சிபிஐயும் போலீஸும் என்ன சிவியரா தேடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இல்ல தம்பி. இல்லைன்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளில இருந்தா போதும். டிஜிபியை கடத்தின உடனே அந்த இடத்த விட்டு நான் வெளில போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னை யார் ஃபாலோ பண்ணாலும் நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். நாம் அவனை உயிரோட பிடிக்கணும். இதுதான் சிட்டிசனுக்கும் அவனுடைய கடத்தலுக்கும் நாம வைக்க போற கடைசி புள்ளி. இது சிபிஐக்கும் என்னை தேடி அலையிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் வைக்க போற கரும்புள்ளி. மேடம் திஸ் இஸ் சங்கர். நான் மசூதிக்கு போயிட்டேன். மசூதி தெரு என்ட்ரன்ஸ் வேணும். மேடம் ஹி இஸ் ஹியர் நவ. அப்துல்லா மேடம். எஸ் ஐ அம் வாட்சிங். நோ நோ டோன்ட் ஷூட். எஸ் மேம். வெப்பன்ஸ் யாரும் எடுக்காதீங்க. பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். திஸ் இஸ் மாஸ்க். ஓகே டோன்ட் ஷூட். உள்ள தொழுக போனவன் எந்த நிமிஷம் வேணா வெளில வரலாம். வெளியில வந்த அடுத்த நிமிஷம் அவனை இமிடியட்டா அரெஸ்ட் பண்ணனும். அல்லாஹு அக்பர். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். இன்னும் கொஞ்ச நேரத்துல தொழுக முடியற மாதிரி இருக்கு மேடம். ரைட் அலர்ட்டா இருங்க. சைதுனா மூலனா முஹம்மது வஆலா சைதுனா முஹம்மது பாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام انك السلام تبارك وتعالى يا ذا الجلال والاكرام. ஆமீன். اللهم ربنا لا تقتلنا بغلبك برحمتك يا ارحم الراحمين. ஆமீன்.
Be careful. மேடம் அவனும் வரல. மேடம் எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க நாயர்? எஸ் மேடம். ஆக்ட் ஃபாஸ்ட் இமிடியட்லி. இவ்வளவு அலர்ட்டா இருந்தும் அவன் எப்படி போனா எங்க போனா? அந்த ஒரு சீக்கிரம் டே இருக்கு மேடம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் படாமல் இங்கே இருக்கிற அத்தனை திங்ஸையும் சிபிஐ கஸ்டடிக்கு மாற்ற